கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பழுதாகி நின்ற லிப்டில் பயனாளிகள் 7 பேர் சிக்கி தவித்தனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் விஜயபிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம். விஜயபிரபாகரன், என்ன நடந்தது, விவரங்கள்? வணக்கம் அம்ருத். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உபகரணங்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பாக கடன் தள்ளுபடி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த பயனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள லிப்ட் மூலம் நிகழ்ச்சி நடைபெறும் 2வது தளத்திற்கு வந்தனர். அப்போது திடீரென லிப்ட் பழுதாகி நின்றது. இதில் லிப்டுக்குள் வந்த 7 பேர் லிப்டிலேயே சிக்கினர். தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக பணியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் லிப்டை உடைத்து உள்ளே சிக்கியிருந்த 7 பேரை வெளியே மீட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரம் லிப்டுக்குள் வந்த 7 பேர் சிக்கி தவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்ந்து இதுபோன்று அடிக்கடி லிப்ட் பழுதாகும் நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இதனை சரி செய்யாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பணியாளர்கள் இருக்கின்றனர் எனவும் சரி செய்து கொடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அமைச்சர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் வந்த பயனாளிகள் லிப்டில் சிக்கிய சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அம்ருத். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.